இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு 12ஆம் தேதி மே, என்னோட ஃப்ரெண்ட் மோகன் குமாரமங்கலமோட அப்பா ரங்கராஜன் குமாரமங்கலமோட பர்த்டே. அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. வெரி சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியன். ஸோ அவரோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம். இது வரைச்ச 13ஆம் மே ஆகிடும், என்னோட பிறந்த நாளாக இருக்கும். பட் இன்னைக்கு ரங்காவோட லைஃப்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னு சொல்கிறேன். இது மட்டும் எல்லாவோட யங்ஸ்டர்ஸோட லைஃப்லேருந்தும் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாங்களோ அவங்க லைஃப்லேருந்து நீங்கள் கற்றுக்கூடிய பாடம் அது. தட் இஸ், வாழ்க்கையில் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸு, டேலண்ட்டு, ஜீனியஸ் இதனால் மட்டும் நீங்கள் சக்சீட் ஆக மாட்டீங்க. இந்த ஜீனியஸ் ஃபெயில் ஆனது, ரொம்ப டேலண்டட் பர்சன் வந்து பொட்டன்ஷியலை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆனது, இது எல்லாமே நிறைய இருக்கவே இருக்குது. ஸோ டேலண்ட்டு, ஜீனியஸ்ஸு, எபிலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு ஆளை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. இதில் வந்து என்ன சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்குதுன்னு. ஒரு டிசையரை நம்ம வந்து ஒரு கோலை ரீச் பண்ணணுங்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற வெறி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. இன்ஃபேக்ட் விவேக் கோல் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறார்னா, இந்தியாவோட டெமோக்ராஃபி மிஸ்டு போர்ஷன் என்னென்னா, நிறைய பெண்மணிகள் இந்தியா ஃபுல்லாக படித்து தகுதி வாயி பட்டதாரம் பட்டம் பட்டு இந்த எக்கானமி குரோ பண்ணுற அளவுக்கு தகுதி இருக்கிறவங்க வந்து எக்கானமியை குரோ பண்ணாமல் வீட்லேயே இருக்காங்கன்னு. அதை நிறைய பேர் அவரை ட்ரால் பண்ணாங்க. பட் உண்மை என்னென்னா, சிம்பிளாக பேசணுன்னா அவர் சொன்னது உண்மை. நம்மளுக்கு எல்லா தகுதியும் இந்த சொசைட்டி கொடுத்துருச்சு. ஸ்கூலில் படிக்க வச்சுது, காலேஜில் படிக்க வச்சுது. நீங்கள் படிச்சிருக்கலன்னா வேறு யாராவது இந்த சீட்டில் படிச்சிருப்பாங்க. உங்கள் பெற்றோர்கள் செலவு பண்ணாங்க. எல்லாம் பண்ணி கடைசியில் நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துட்ருக்கீங்க. இது மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும். டாக்டருக்கு படிச்சுட்டு கூட வீட்டில் சும்மா இருப்பாங்க. அவங்க ஏன் சக்ஸஸ் ஆகலை? அவங்களுக்கு டேலண்ட் இருந்தது. கவர்மெண்ட் சீட்டில் மெடிக்கல் வாங்கியிருப்பாங்க, படிச்சிருக்காங்க. கல்யாணம் ஆன அப்புறம் வீட்டில் சும்மா இருப்பாங்க. இது நீங்கள் உங்களுக்கு மட்டும் பண்ணுற துரோகம் கிடையாது, இந்த சொசைட்டிக்கே பண்ணுற துரோகம். இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு வெறி இருக்கணும், ஒரு டிசையர் இருக்கணும். இதுதான் என் கோல். இந்த கோலை நோக்கி நான் போவேன், என்னானாலும் இந்த கோலை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறது இருக்கணும். எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த கோலை விடவே கூடாது. உடம்பு பிடி பிடிக்க தெரியணும். அடுத்தது பொறுமையாக இருக்கணும். அதனால்தான் தமிழில் சொல்லுவாங்க, பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு நேரங்காலம் சரியாமல் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக வெயிட் பண்ணணும். நம்ம டைமுக்கு வரத்துக்கு வெயிட் பண்ணணும். அந்த டைம் நம்மளுக்கு கரெக்டாக நேரங்காலம் கூடி வரச்ச உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு எனார்மஸ் பேஷன்ஸ் இருக்கும், இது இருக்கணும், பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும், விடாமுயற்சி. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடைசி வரைக்கும் விடவே கூடாது. என்ன ஆனாலும் நின்றுட்டே இருக்கணும். நீங்கள் அப்போ தான் ஜெயிப்பீங்க. இது முகமது அலி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் என்ன சொல்லுவார், ஜார்ஜ் ஃபோர்மன் ஒருத்தர்னா தோக்கடிச்சார் பாக்ஸிங் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில். இதில் நீங்கள் எவ்வளோ அடி வாங்கினீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ அடி நீங்கள் வாங்க வாங்க அதை தாங்குகிற சக்தி உங்களுக்கு இருக்கணும். அந்த வட்டி வாங்கி தாங்குகிற சக்தி இருந்து நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கணும். அது ஒரு அட் ஒன் டைம் நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு டயர்ட் ஆகிடும். அந்த சமயத்தில் ஒரு குத்து குத்தினீங்கன்னா அவன் கீழே விழுந்துருவான். இதுதான் அவரோட சீக்ரெட்டு. வாழ்க்கைங்கிறதும் அது மாதிரி தான். நம்ம மேலே அடி மேலே அடி போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அடி மேலே அடி வாங்கிட்டே இருப்போம். இந்த அடி மேலே அடி வாங்க 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 கடைசியில் நீங்கள் அங்கேயே கேமில் விட்டு போகாமல் இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வாழ்க்கையில் சான்ஸு கிடைக்கும். அந்த சான்ஸு கிடைக்கிறச்ச திரும்பி நீங்கள் ஒரு கரெக்ட் பஞ்ச் லேண்ட் பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க. இப்போ நான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். நிறைய பேருக்கு இப்போ எம்ஜிஆரை மறந்தே போயிடுச்சு.
ஆனால் எம்ஜிஆர் எப்படின்னா 40 வயசில் தான் அவருக்கு முதல் ஹீரோ சான்ஸே கிடச்சிது. எந்த வயசில் கிடச்சிது? 40 வயசு. அது வரைக்கும் அவர் வந்து பார்ட் டைம் ரோல் பண்ணி சொத்துக்கே கட்டப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் ஒரு மேலே சக்ஸஸ் ஆனார். அடுத்த 20 வருஷம் ஆஸ் அ ஆக்டர் பெரிய சக்ஸஸ். அவரை ஒன்றும் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவர் ஒரு பெரிய சுனாமி மாதிரி இருந்தார். 40 வயசுக்கு முன்னாடி என்ன அவர் கம்மியான ஆக்டராக இல்லை, 40 வயசுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர் அது கிடையாது. அவர் அன்றைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறமும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு நேரம் காலம் கரெக்டாக வரணும், அந்த சமயம் கரெக்டாக மாட்டணும், அந்த எல்லாம் கூடி வரணும். அந்த சமயம் வந்தது, அவர் அடித்தார், சக்ஸஸ்ஃபுல்லானார். கடைசியில் அவர் செத்து போகிற வரைக்கும் யாருமே அவரை நிறுத்த முடியாம அளவுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல். அவர் சீஃப் மினிஸ்டராக தான் இறந்தார். அது மாதிரி உங்களுக்கும் பர்சிஸ்டண்ட்டாக இருக்க தெரியணும். 40 வயசு வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருக்கணும் தோல்விக்கு அகேன்ஸ்டாங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அவர் பண்ணி காமிச்சார். அதனால் நம்மளுக்கு இது விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், உங்கள் டைமும் நிச்சயமாக வரும்னு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ், எனக்கு வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அந்த கோல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த கோலை நோக்கி போகிறதுக்கு சின்ன சின்ன அடிகள் என்ன எடுத்து வைக்கணுங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும். அந்தந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் போயிடுவீங்க. ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸு எடுத்து வைக்க வைக்க, அந்த ஸ்மால் ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து எடுத்து வைக்க போகிறச்ச உங்கள் லைஃபு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோல் எங்கே அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கிறதும் அந்த ஃபைனல் கோலை நோக்கி போகிறது. அதனால் அந்த கடைசியில் இந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எடுத்து போகிறச்ச நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட கடைசி கோலை நம்ம ரீச் பண்ணிடுவோம். இது வந்து எல்லாருக்குமே உண்மை. இது வந்து எனக்கும் உண்மை, உங்களுக்கும் உண்மை. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா எதர் நம்மளுக்கு வெறி இல்லை, அந்த வெறியை நம்ம சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நம்மளுக்கு எதர் பொறுமை இல்லை, இல்லை நம்மளால் உடாமிருச்சி கொடுக்க முடியல, இது எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா என்ன ஸ்டெப்பை எடுத்து வைக்கணுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலை. இதை கற்றுக்கிட்டேன்னா உங்கள் லைஃப்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற நம்புங்க, பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு வீடியோ மிஸ் ஆகிடும், அதனால் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அடுத்தது இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் நடுவில் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.